தமிழ் கைமணம் சேனலுடன் இணைந்தமைக்கு நன்றி. எல்லோர் வீட்லேயும் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரணமான பொருளை நமக்கு தெரியாமலே தவறுதலாக பயன்படுத்துவதால் நம்மோட வீட்டில் எப்போதும் கஷ்டங்களும் பிரச்சனைகளுமாக இருந்துகிட்ருக்கோம். இல்லைனா வந்து துயரங்கள் துன்பங்கள் வந்து தொடர்ந்து நம்ம வந்துட்ருக்கோம். அதுக்காக நம்ம எவ்வளவு பரிகாரங்கள் செய்தாலும் எவ்வளவு பூஜைகள் செய்தாலும் அது வந்து குறையவே குறையாது. நம்மளோட கையில் வந்து பணம் வந்து தங்கவே தங்காது. பண வரவுகள் வந்து அதிகமாக இருக்கும், ஆனால் அது வந்து நம்மை விட்டு வந்து சென்றோம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க இப்போ நாம் சொல்ல போகிற இந்த விஷயங்களை நடைமுறையில் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு இதிலிருந்தெல்லாம் வந்து விடுவி பிறக்கும். சுத்தமாக இருக்கக்கூடிய இல்லம் லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிடிக்கும். வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய துடைப்பம் வந்து மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்த ஒன்று. துடைப்பத்திற்கு மரியாதை செய்கிறது லக்ஷ்மி தேவியை வந்து மகிழ்விக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்திருக்கும். நமது வீட்டில் துடைப்பத்தை எந்த இடத்துல வைக்கணும், எப்படி பயன்படுத்தணும், எந்த கிழமைகளில் புது துடைப்பம் வாங்கும்போது நமக்கு செல்வ பெருக்கு ஏற்படும், பழைய துடைப்பத்தை என்ன செய்யணும் அப்படிங்கிற நிறைய குறிப்புகள் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த குறிப்புகள்லாம் பலருக்கும் வந்து தெரியாது, அதனால் இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். துடைப்பத்தை வீட்டோட வடகிழக்கு மூலையிலையும் தென்கிழக்கு மூலையிலையும் வைக்கக்கூடாது, மற்ற இடங்களில் வச்சுக்கலாம். ஒருவேளை நமக்கு வந்து வடகிழக்கு மூலையிலையும் தென்கிழக்கு மூலையிலையோ தான் வைக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அது வந்து தரையில் படாத மாதிரி ஏதாவது ஒரு ஹோல்டர் போட்டு அதில் வந்து நம்ம வந்து துடைப்பத்தை மாட்டி வச்சுக்கலாம். நமது வீட்டிற்கு வரும் வெளியாட்கள் நம்ம வீட்டில் இருக்கிற துடைப்பத்தை பார்ப்பது போல் வைக்கக்கூடாது. வீட்டிற்கு வெளியே வந்து துடைப்பம் வைப்பதை வந்து தவிர்க்கணும். துடைப்பத்தை மறைவிடங்களில் வைக்கணும். நாம் பிடித்து கூட்டக்கூடிய இடம் வந்து மேல்புறமாகவும் சுத்தம் செய்யக்கூடிய இடம் வந்து கீழ்ப்புறமாகவும் இருக்குமாறு வைக்கணும். அந்த மாதிரி வைக்காமல் நம்ம தலைகீழாக வைக்கும்போது வீட்டில் சண்டை சச்சரவுகளும் டென்ஷனும் அதிகமாக இருக்கும். நம் கையில் துடைப்பத்தை பிடிக்கக்கூடிய இடம் வந்து மேல்புறமாக வைக்கும்போது நேர்மறை சக்தி நமது இல்லத்தில் அதிகரிக்கும். துடைப்பத்தை எப்போதும் சுத்தமான நிலையிலேயே வச்சுக்கணும். அதில் ஏதாவது அழுக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து சுத்தம் செய்து வச்சுக்கணும். வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தர் வெளியே செல்லும்போது உடனே வந்து வீட்டை வந்து பெருக்கக்கூடாது. அவர்கள் சென்ற பிறகு சிறிது நேரம் கழித்து தான் வந்து வீட்டை வந்து பெருக்கணும். வீட்டில் விளக்கேற்றி வைத்த பிறகு பெருக்கக்கூடாது. துடைப்பத்தை எந்த நாளில் நாம் புதிதாக வாங்கும்போது நமது பொருளாதார நிலை மேம்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை வந்து துடைப்பம் வாங்கலாம். பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய தேய்பிரை நாட்களில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையில் துடைப்பம் வாங்கிறது மிகவும் சிறப்பு. துடைப்பத்தை நம்ம யாருக்கும் வாங்கி கொடுக்கக்கூடாது, அதே போல் தானம் கொடுக்கவும் கூடாது. தென்னங்குச்சியால் செய்யப்பட்ட துடைப்பம், பூந்துடைப்பம் போன்ற இயற்கையான முறையில் தயாரிக்கப்படுற துடைப்பங்களை பயன்படுத்துவது தான் நல்லது. பிளாஸ்டிக் போன்ற பொருட்களால் செய்த துடைப்பங்களை வந்து நம்ம பயன்படுத்துவதை தவிர்க்கணும். பழைய பயன்படுத்த முடியாத துடைப்பங்களை நாம் எவ்வாறு அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் துடைப்பத்தை வந்து தூக்கி அப்புறப்படுத்தக்கூடாது. நாம் பயன்படுத்திய பழைய துடைப்பங்களை நம்ம கீழே போடும்போது அதை வேறு யாரும் எடுத்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு அதை பிரித்து போடணும் அல்லது தீயிட்டு கொளுத்தணும். நாம் அப்புறப்படுத்திய பழைய துடைப்பத்தோட குச்சிகளை காகம் குருவி போன்ற பறவைகள்லாம் எடுத்துகிட்டு போய் கூடு கட்டுவதற்கு பயன்படுத்தினா நம்மளது குடும்பத்துக்கு வந்து மிகவும் நன்மையை தரும். நமது வீட்டையும் நமது வீட்டை சுத்தம் செய்யக்கூடிய துடைப்பத்தையும் நம்ம சுத்தமாக வைத்து இந்த முறைகளில் பராமரிக்கும் போது மகாலட்சுமி வந்து நமது இல்லத்தில் நிரந்தரமாக தங்கிடுவாங்க. துடைப்பத்திற்கு நாம் மரியாதை செய்வது லக்ஷ்மி தேவியை வந்து மகிழ்விக்கும். வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் வந்து நிலைத்திருக்கும். துடைப்பத்தை படுக்க வைப்பது போன்ற நிலையில் வைக்கக்கூடாது. அப்படி வைக்கிறதா இருந்தால் ஒரு கதவு உள்ள பகுதியில் வச்சு நம்ம கதவு வச்சு மறைச்சி வைக்கணும்.
சாதாரணமாக நமது இல்லத்தில் பயன்படுத்தக்கூடிய துடைப்பத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த குறிப்புகள்லாம் உங்களுக்கு வந்து மிகவும் எளிமையாக தான் இருக்கும் கடைபிடிப்பதற்கு. இதை பயன்படுத்தி நமது பொருளாதார நிலையை மேம்பட செய்யலாம். நன்றி.